तमिल क्लास कल बूम वंडी मूंव पाते पड़ता नड़मेंटी इत पाड़ मिस फर्स्ट कदम बर्विन अका अज्मल तंडी रेपा रेल बर्विन वह और ना सर अलग पड़म वरजर पड़म वरजो तं अज्मल वो ऐ अका अलग मयिल पड़म वरिये अब उड़े अका सुबा वा तं उन कलर अटिका रोम पिड़ों कलरना मन तिटे रोम पिड़ों वा वा मन तिटे अब कूपटे अब मयिल वर இடையில மட்டும் அந்த இறகுல நீ இடம் விட்டு இடம் விட்டுட்டு மத்ததில எல்லாம் கலர் அடி அப்படினு சொல்லி அக்கா சொல்றா. ஏன் அக்கா அப்படினு சொல்லி அந்த தம்பி அஜ்மல் கேக்குறான். கேக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்யலாம்மா ஆங்கில மாதிரி பெயர்கள எழுத போறேன் அப்படினு சொல்றா. சொன்ன உடனே இது அவன் நாள் காட்டியா நாள் காட்டியானா இது என்ன கேலண்டரா அப்படினு சொல்லி கேக்குறான் அக்கா கிட்ட. கேட்ட உடனே இல்ல இது வந்து நினைவூட்டி அப்படினு சொல்லி சொல்றா. நினைவூட்டினு சொல்லி சொல்லிட்டு நினைவூட்டியா புரியும்படி சொல்ல எனக்கு தெரியவே இல்லையே அப்படினு சொல்லி அக்கா கிட்ட கேக்குறான். அப்பா அக்கா சொல்றா புரியும்படி சொல்லுக்கா அப்படினு சொன்னதும் நான் என்ன பண்ண போறேன் இத என்னுடைய ஆசிரியர்கிட்ட தர போறேன். அந்த மாதத்துல பிறந்தவங்களுடைய பெயர்களை நாங்க அந்த மயில் இறகு இடம் விட்டுருக்கோம்ல அந்த இடத்துல எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பர்வின் சொல்கிறான். எதற்காக அக்கா அப்படின்னு சொல்லி அந்த அஜ்மல் கேட்குறான். உடனே அப்போ சொல்கிறான் மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் பிறந்தநாள் வந்துச்சுன்னா அவங்களுடைய பிறந்தநாளை நம்ம மறந்துடுவோம். அப்போ இதில் நம்ம எழுதி வச்சிருந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய பிறந்தநாளை நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்காக வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐயோ நல்லா இருக்குதே என் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாம் அக்கா அப்படின்னு சொல்லி அஜ்மல் சொல்கிறான். ஓ செய்யலாமே இனிமேல் நீ எல்லாருக்கும் பிறந்த நாளில் மறக்காமல் வாழ்த்து சொல்லலாமே. இந்த அஜ்மல் என்ன செய்கிறான் உடனே என் கிளாஸ்க்கும் ஒன்று செய்யலாமே அப்படின்னு கேட்டதும் அக்கா நான் உனக்கு உன் கிளாஸ்க்கும் ஒன்று நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அழகான ஒரு மயிலை வரைஞ்சி அதில் ஒரு ஒரு மாதங்களின் பெயர்களையும் எழுதிடுறாங்க. எழுதிட்டு அந்தந்த மாதத்தில் யார் யார் பிறந்திருக்கா அவங்க கிளாஸ்க்கு நண்பர்கள்னு சொல்லி அங்கே அதில் பேர் எழுதி வச்சுருக்காங்க. பேர் எழுதி வைக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு என்ன செய்யுது அந்த நாளில் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதற்கு அவங்களுக்கு வசதியாக இருக்குது. சரியா இப்போது அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த மயில் இறகுல ஒவ்வொரு மாதங்களின் பெயர்களையும் எழுதினாங்க. அந்த மாதங்களின் பெயர்களை இப்போ நாங்களும் படிப்போம். சரியா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆங்கில மாதங்களின் பெயர்களை அவங்க எழுதினாங்க. எழுதிட்டு அவங்களுடைய நண்பர்களுடைய பிறந்த நாட்களையும் எந்தெந்த மாதத்தில் வருதுன்னு சொல்லி நண்பர்களுடைய பெயர்களை எழுதி வச்சாங்க. சரியா நீங்களும் அதே போல் கிளாஸில் ஒன்று செஞ்சு நீங்களும் உங்களுடைய நண்பர்களுடைய பெயர்களை இதே போல் எழுதி வச்சு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். சரியா மாணவர்களே மிஸ் இப்போ இந்த லெசனை ரீட் பண்ணுற கவனிங்கம்மா. வாழ்த்தலாம் வாங்க பாடம் நான்கு வாழ்த்தலாம் வாங்க. பர்வின் படம் வரைந்து கொண்டு இருந்தால் பர்வின் படம் வரைந்து கொண்டு இருந்தால் அப்போது அஜ்மல் வந்தான். ஐ மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். வா வா உனக்கு பிடிக்குமே வண்ணம் தீட்டுகிறாயா என்றார் பர்வின். ஓ ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு வண்ணம் தீட்டு அஜ்மல் என்றார் பர்வின்.
ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றாள் வர்தினி. இது நாட்காட்டியா அக்கா என்று கேட்டான் அஜ்மல். இல்லை, இது நினைவூட்டி என்றாள் பர்வின். நினைவூட்டியா, புரியும்படி சொல்லேன் அக்கா, சினங்கினாள் அஜ்மல். இதை ஆசிரியரிடம் தருவேன், அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம் என்றாள் பர்வின். எதற்காக அக்கா என்றான் அஜ்மல். மறக்காமல் வாழ்த்து சொல்லத்தான் இந்த பிறந்த நாள் நினைவூட்டி என்றாள் வருவேன். நன்றாயிருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். ஓ, செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளிலும் மறக்காமல் வாழ்த்தலாம். இந்த பர்வீனும் அஜ்மல் என்ன செஞ்சாங்க, அதாவது வரைஞ்சி அவங்க இப்போ ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஜனவரி ச ந வ ரி ஜனவரி, பிப்ரவரி பி இ ர வ ரி பிப்ரவரி, மார்ச் மா இல் இ சு மார்ச், ஏப்ரல் ஏ இ ர இல் ஏப்ரல், மே ஜூன் ஜூ இன் ஜூன், ஜூலை ஜூலை ஜூலை, ஆகஸ்ட் ஆ கா இஸ் டு ஆகஸ்ட், செப்டம்பர் சே இப் டா இன் பா இட் செப்டம்பர், அக்டோபர் ஆ இக் டோ பா இட் அக்டோபர், நவம்பர் நா பா இம் பா இர் நவம்பர், டிசம்பர் டி சா இம் பா இர் டிசம்பர். கிச்சடன் மிஸ் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு ப்ராஜெக்ட் என்னென்னா, நீங்களே என்ன செய்கிறீங்க, ஏ ஃபோர் ஷீட் எடுத்து இதே போல் அழகாக மயில் வரைஞ்சி இந்த இரவுக்கள் என்ன செய்கிறீங்க, ஆங்கில மாதங்கள் பெயர்களை எழுதி இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிறந்த நாள் எந்த மாதத்தில் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேதியும் அவங்களுடைய பெயரையும் இதே மாதிரி நீங்கள் எழுதி என்ன செய்கிறீங்க, மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.